நம்ம ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம், ஒரு கல் வந்து நம்ம மேலே விழுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், சுற்றி முற்றியும் பார்ப்போம் யாரா போட்டதுன்னு. அங்கே ஒருத்தர் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கல்லை கேட்போமா, ஏய் என் மேலே என் விழுந்துன்னு. கல்லை கேட்க மாட்டோம், உடனே டேய் ஏன்டா கல்லை என் மேலே போட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஆளை தான் கேட்போம். ஆனால் நம்ம டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா, கல்லை போட்டோன்னு விட்டுட்டு கல்லை கைது பண்ணியிருக்காங்க. ஃபன்னியாக இருக்குல்ல, என் குழந்தைங்களுக்குரிய தடுப்பூசிகளை ஏன் வெளிநாட்டிற்கு, என் குழந்தைங்களுக்கு பத்தாவது இருக்கும்போது ஏன் வெளிநாட்டு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. இந்த கேள்வி கேட்டதுக்காக பாவம் யாரால் கேட்கப்பட்டதுன்னெலாம் தெரில, ஆனால் அதை ஒட்டினா பார்த்தீங்கன்னா அந்த தினக்கூலி, அந்த தினக்கூலி ஆட்டோக்காரன் அந்த போஸ்டர் ஒட்டினவன், ஸோ அவனெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 25 பேருக்கு மேலே அந்த கைது பண்ணியிருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நேற்று மும்பையிலையும் இதே ஒட்டியிருக்காங்க. நம்ம ராகுல் காந்தி சும்மா இல்லை, அதுக்கு என்னையும் சேர்த்து கைது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி, ஏன்னா நானும் அந்த கருத்தை வந்து ஆமோதிக்கிறேன், என்னையும் வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் கேள்வி கேட்கறது கூட உரிமை இல்லையா அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. யூஎஸ் அந்த ரெண்டு பேர்த்துக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்காக 550 கோடி ரூபா பரிசு கொடுத்துருக்காங்க. என்னடா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கலாமா, கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் 550 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுமா, அவங்க 1983 கைது செய்யப்பட்டவர்கள். ஏன் கைது செஞ்சாங்க, 11 வயது பெண் குழந்தையை கற்பழித்து கொலை செஞ்ச கேஸில் கைது பண்ணியிருக்காங்க. அந்த கேஸு 2014 இவங்க ரெண்டு பேரும் செய்யலை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு, 31 வருடங்களுக்கு அப்புறம் நிரூபிச்சிருக்காங்க. நிரூபிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 2015 இவர்கள் நிரபராதி, இவர்களை வந்து ஜெயிலில் போட்டது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு 550 கோடி ரூபா அவார்டு கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்கிறது, நஷ்டீடா நஷ்டீடா 550 கோடி ரூபா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய இளமை வாழ்க்கை இதெல்லாம் ஜெயிலே கழிச்சிட்டாங்கல்ல. மறுக்கப்பட்ட நீதியும் காலம் தாழ்த்தப்பட்ட நீதியும் ஏறக்குறைய ஒன்று தான், ஆனால் நீதி கிடைச்சிருச்சு. இவங்க குற்றவாளி இல்லைங்கிறது இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிட்டாங்க. சிறந்த விஷயம் தானே. எனது அருமை அன்பு மக்களே, வீட்டிலேயே இருங்க, நம்ம உயிர் தான் ரொம்ப முக்கியம். வருமானம் சம்பளம் பணம் எல்லாமே பிறகு பார்த்துக்கலாம். விசேஷங்கள் கல்யாணம், ஏன்னா கல்யாணத்துக்கு போய் கூட புது பொண்ணு ஒருத்தருக்கு கொரோனா வந்து இறந்துருக்காங்க ரீசெண்டாக. அதனால் எங்கே அங்கே இங்கேன்றது போய் நம்ம வீட்டில் பின்னாடி இருக்கிறவனுக்கெல்லாம் கொரோனா வந்துட்டுருக்கு. தயவுசெய்து வீட்டிலேயே இருங்க, அப்போ தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். என் வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இது பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து அடுத்தவங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.